என்னை மன்னித்துக்கொள் தெனாலிராமா நான் சொன்ன வார்த்தை தவறுதான் அப்படின்னு மன்னரே தெனாலிராமன்ட்ட சாரி கேட்டாராம் அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் குட்டீஸ் ஒரு மாலை வேலை மன்னரும் தெனாலிராமனும் காத்தோட்டமாக அப்படியே நடந்து வரலாம் அப்படின்னு ஒரு குளக்கரை பக்கத்துக்கு வந்தாங்களாம் பேசிகிட்டே இப்படி நடந்துகிட்ருக்கும்போது கீழே மாட்டு சாணம் இருக்கிறத பார்க்காம தெனாலிராமன் அதை மிதிச்சிட்டாரான் உடனே ஐயோ செருப்பெல்லாம் சாணம் ஆயிடுச்சே அப்படின்னு பக்கத்தில் தானே கொலக்கரை இருந்தது அதனால் அந்த தண்ணியை வச்சு அந் அவரோட செருப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாராம் ஆனாலும் மன்னருக்கு இது ஒரு மாதிரி அருவறுப்பாக இருந்ததாம் தெனாலிராமா நீ அந்த சாணத்தில் மிதித்த அந்த செருப்பை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாராம் இங்கே பாருங்க அரசே இப்போதானே தண்ணியை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேனே இதில் ஒரு அசிங்கமும் இல்லையேன்னு சொன்னதுக்கு எனக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது நீ அந்த செருப்பை போட்டு அரண்மனைக்குள்ளே வந்தால் என்னோடய கார்பெட் ஃபுல்லுமே பேட் ஸ்மெல் அடிக்கும் நீ முதல்ல அதை தூக்கி போடுன்னு சொன்ன உடனே தெனாலிராமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிவிட்டு அவங்கவுங்க அரண்மனைக்கும் வீட்டுக்கும் போயிட்டாங்களாம் கொஞ்ச நாள் தெனாலிராமன் அரண்மனை பக்கமே போகாமல் இருந்தாங்களாம் அந்த சமயம் அவர் வீட்டு பக்கத்திலேயே ரோஜா செடிகளை நட்டு ஒரு பெரிய கார்டன் மாதிரி உருவாக்கிட்டாராம் அந்த ரோஜா செடிகளுக்கு அவர் பயன்படுத்தின உரம் என்ன தெரியுமா மாட்டு தான் மாட்டு சாணம் தான் ரோஜா செடிகளோட ஒரு பெஸ்ட்டு உரமாக இருக்கும் அதனால் நல்ல பூக்கள் பூத்து அழகான ஒரு பூந்தோட்டமாக மாறி இருந்ததாம் கொஞ்ச நாள் கழித்து தெனாலிராமன் மன்னரை போய் சந்திச்சு நான் அந்த மாதிரி ஒரு அழகான கார்டன் உருவாக்கியிருக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே மன்னருக்கும் ரோஜாக்கள்னால் ரொம்ப பிடிக்குமா அதனால் சரின்னு சொல்லிட்டு தெனாலிராமனும் மன்னரும் அந்த கார்டனை பார்க்குறதுக்காக போனாங்களாம் அவ்வளோ அழகழகான கலர் கலரான அந்த பூக்களை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிட்டாரு பூக்களுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது கீழே சாணம் உரமாக இருந்ததை கவனிக்காமல் அந்த சாணத்தில் வழுக்கி கீழே விழுந்துட்டாராம் அவர் உடம்பு ஃபுல்லுமே சாணமாக ஆன உடனே தெனாலிராமன் என்ன மன்னா நான் வாழ் கொண்டு வரட்டா வெட்டி வீசறிஞ்சிடுறீங்களா உங்கள் கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியெல்லாம் சாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்து நானே கீழே விழுந்து இவ்வளோ அசிங்கமாயிட்டிருக்கிறேன் மற்றவங்க என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ என்ன கிண்டல் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு தெனாலிராமனை பார்த்து கோபப்பட்டாராம் அதுக்கு தெனாலிராமன் அன்றைக்கி சொன்னீங்களே எதை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த பேட் ஸ்மெல் போகாது அப்படின்னு என்னோடய செருப்பை வெட்டி தூக்கி எறிய சொன்னீங்கள்ல அதனால தான் நானும் கேட்குறேன் ஒரு வாழ் கொண்டு வரட்டா உங்கள் உடம்பு ஃபுல்லும் சாணி ஆயிடுச்சேன்னு சொன்னதுக்கு அப்போ தான் கிருஷ்ண ரியலைஸ் ஆகிட்டு என்னை மன்னிச்சிரு தெனாலிராமா நான் சொன்னது தப்பு தான் தயவு செஞ்சு எனக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணு நான் இப்போவே என்னோட உடம்பை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தெனாலிராமனை பார்த்து உன்னோட அறிவு கூர்மையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம் கதை பிடிச்சிருந்ததா குட்டீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப் அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் குட்டீஸ்